8274827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. நீ என்னடா அல்லாட்ட கேட்க போற? நீ என்ன எனக்கு பத்வா செய்ய போற? யாருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்கிற அளவுக்கு இந்த மார்க்கத்தில் ஆன்மீகத்தை வச்சு எவனும் சுரண்ட முடியாது. யார் ஆன்மீகம்? நாங்க மதகுரு வந்துட்டோம், நாங்க மகான் வந்துட்டோம், நாங்க பெரியார் வந்துட்டோம், நாங்க உங்கள இருந்து டிஃபரண்ட் ஆனவர்கள் அப்படின்னு சொல்லி ஏமாத்த முடியுமானா? ஏமா, இது இது வந்து எந்த மார்க்கத்தில் நீ பாக்குறீங்களா? தனித்து விளங்குதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு தன்மை எந்த ஒரு வேத புத்தகத்தில நீ எடுத்துக்காட்டுங்க பாப்போம். வேத புத்தகங்கள்ல மதகுருக்கு அதிகாரம் கிடையாது, மனிதனுக்கு அதிகாரம் கிடையாது, சாமியார்களுக்கு அதிகாரம் கிடையாது, பாதிரிகளுக்கு அதிகாரம் கிடையாது, கடவுளுக்கு மட்டும்தான் ஒரே அதிகாரம், மனுஷன் மனுஷன் தான் என்று சொல்லக்கூடிய போதனைகள் எந்த மதத்திலாவது நீங்கள் காண முடியுமா? இது எவ்வளவு பெரிய அருளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்! இந்த மாதிரி ஒரு கொள்கையை உங்களுக்கு அல்லாஹ் தந்த காரணத்தினால் நீங்க தெளிவாயிருந்தா உங்களை எவன் ஏமாத்த முடியாது. நீங்க மாத்திர இந்த கொள்கையில தெளிவா இருந்தீங்க என்று சொன்னா மதகுரு சாமியாரு பெரியாரு மகான் அந்த விளையாட்டுக்குன்னா என்ன இல்ல, இடம் இல்ல. இந்த வகையில் இஸ்லாம் தனித்து விளங்கி உங்களுடைய மானத்தை, மரியாதையை, சுயமரியாதையை, கௌரவத்தை அனைத்தையும் பாதுகாக்கிறது. நம்முடைய எந்த மனுஷனுக்கு முன்னாடி நம்மளை தலை சாக்கி விட மாட்டேங்குது. நம்மள மாதிரியே மலைத்தளத்தை சுமந்துகிட்டு இருக்கிறான் ஒருத்தன், நம்மள மாதிரியே அவனு சாப்பிடுகிறான், நம்மள மாதிரி அவனும் நோய்வாய்ப்படுகிறான், நம்மள மாதிரியே அவனுக்கும் பிள்ளைகுட்டி இல்லாம கஷ்டப்படுகிறான், நம்மள மாதிரி அவனும் குடும்பத்தில் உள்ள பல பிரச்சனைகள் இருக்கிறது, நம்மள மாதிரியே முதுமை அடைகிறான், நம்மள மாதிரி ஒரு நாள் செத்து போயிருவான், அவனையாண்டா கடவுளுங்கிறீங்க, அவனை எதுக்கு கடவுள் தன்மை கொடுக்கறீங்க என்று சொல்லி நம்மளை காப்பாத்துதா இல்லையா? அப்ப மனிதனுக்கு சிறிதளவு கடவுள் தன்மையை எல்லா மதங்களும் கொடுத்திருக்கும் பொழுது கடுகளவு கடவுள் தன்மையும் கிடையாது. மனுஷன் எல்லா நேரத்திலும் மனுஷன்தான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த கொள்கை உங்களை கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி நம்ம சுரண்டல்ல தப்பிச்சிடலாம். சில பேர் சொல்வார்கள், கடவுளை நம்பாதீங்க, ஏமாத்திட்டு போயிருவாங்க, சுரண்டிட்டு போயிருவாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு பாதுகாப்பு, அப்படி எல்லாம் சில பேர் பேசி அவன் சுரண்டிட்டு இருக்கான். கடவுள் இல்லைன்னு சொல்றவன் கூட என்ன செய்யறான், பல டிரஸ்டுகளுக்கு 1000 கோடி ரூபாய்களை மக்களுடைய இந்த அறியாமையை பயன்படுத்தி பகுத்தறிவுங்கிற பேர்ல சுரண்டி கொண்டிருக்கிறான். கடவுள் இருக்கிறான் என்று சொல்லி ஏமாத்த விட மாட்டேன். எவ்வளவு அழகான மார்க்கம், எவ்வளவு அற்புதமான மார்க்கம், எவனுமே நம்மள மார்க்கத்தை சொல்லி ஏமாத்த முடியாத. அதே மாதிரி நீங்க பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை கல்யாணம் பண்ண வேண்டி இருக்கிறது, பண்ணலாமா கூடாதா முடிவு பண்ணி போக வேண்டியதானே. ஒரு மனுஷன் போய் ஐயா கல்யாணம் பண்ணலாமா, வெள்ளிக்கிழமை பண்ணலாமா, ஜனவரியில பண்ணலாமா என்று போய் கேட்கறான். யார்ட்ட கேட்கறான்? ஒரு மனுஷன் போய் கேட்கறான். அப்ப விவசாயம் பண்ற அவன்கிட்ட போய் கேட்கறான், கடை திறக்கிற அவன்கிட்ட போய் கேட்கறான். எந்த ஒரு காரியத்தை செய்வதா இருந்தாலும் ஒரு மனுஷன்ட்ட போய் என்னுடைய இந்த காரியம் நல்லா இருக்குமா இருக்காதா, அவன் சொன்னா கல்யாணம் பண்றான் இல்லாட்டி வேற பொண்ணு பார்த்துட்டு போயிடுறான், வேற மாப்பிள்ளைய ராசி இல்லாத இல்ல, சனி தோஷம், செவ்வாய் தோஷம், புதன் தோஷம், ஏதோ தோஷம் வச்சிருக்கானு அதை கொண்டு காட்டுவாங்க, அம்மாடி இந்த தோஷத்துக்கும் அந்த தோஷத்துக்கும் மேட்ச் ஆகாது விடுறான்டவன அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நாசம். ஒரு பொண்ணு கல்யாணம் பேசி வச்சிருப்பானுவ, மாப்பிள்ளைக்குள்ள எல்லாம் அழகா இருக்கு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, எவன்ட்டே கொண்டு காட்டுவாங்களா, அவன் பேப்பரை பார்த்துட்டு செவ்வாய் தோஷம் பண்ணுவான். அப்புறம் என்ன, அந்த பொம்பளை வீட்டுல வர வேண்டியதான், காலத்துக்கு கண்ணியா இருக்க வேண்டியதான். இப்படி எல்லாம் ஒரு மனுஷனை போய் நம்பி அவன் என்னமோ எதிர்காலத்தில் நடக்கிறான் தெரிகிற மாதிரியும், நாளைக்கு நடக்கிறது அவனுக்கு புரியுங்கிற மாதிரியும் அப்படியாக நம்பி ஜோசியர்கள்ட்ட, ஜாதகம் பார்க்கிறவர்கள்ட்ட, குறிகாரர்கள்ட்ட, நாடி ஜோதிடர்கள்ட்ட, அது மாதிரி வாஸ்து சாஸ்திரம் பார்க்கிறவன்ட்ட, ராசிக்கள் இப்படி பலவிதமான மூட நம்பிக்கைகள்ல மூழ்கி போய் கிடக்குறோம். காரணம் என்ன? இதுக்கெல்லாம் கொஞ்சம் கடவுள் தன்மை வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க. எதனால ஜோசியம் பாக்குறீங்க? நமக்கு இருக்கிற அறிவை விட கொஞ்சம் கூட அறிவு அவருக்கு இருக்குது, கடவுளுடைய அறிவு இருக்குது. எப்படி கடவுள் வந்து நாளைக்கு உள்ளது தெரிவாரோ, நாளை கழிச்சு உள்ளது கடவுளுக்கு தெரியுமோ, அடுத்த மாசத்துக்கு உள்ளது கடவுளுக்கு தெரியுமோ, அந்த மாதிரி இவருக்கு கொஞ்சம் தெரியும். அதான காரணம். நீங்க ஜோசியம் பாக்குறீங்கன்னு கேட்டா அவனை எந்த இடத்துல வச்சு நீங்க பாக்குறீங்க? இவருக்கு 10 வருஷத்துக்கு பிந்தி உள்ளதான் தெரியும், 20 வருஷத்துக்கு பிந்தி உள்ளது தெரியும். இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா என்ன ஆகுறது நமக்கு தெரியாது, அவர் பின்னாடி வரைக்கும் பாப்பாரு, பார்த்து சொல்லுவாரு நினைத்தால் இதுல நீங்க என்ன எந்த இடத்துல வைக்கிறீங்க மனுஷன? கொஞ்சம் கடவுள் தன்மை கொடுக்கறீங்க. இஸ்லாம் என்ன சொல்கிறது? மன்னதா அர்ராபன் ஃபஸத்தகுஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத். யார் ஒருத்தன் இந்த குறிகாரன்ட்ட போய், ஜோசியன் சொல்றவன்ட்ட போய்,
அவன் சொல்றதை நம்புகிறானோ அவன் இந்த முகமதுக்கு அனுப்பின மார்க்கத்தை மறுத்து விட்டான். ஒருத்த வந்து ஜோசியக்காரன் போனீங்கன்னு வைங்க, அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான். ஒரு முஸ்லீம் ஜோசியம் பார்க்க மாட்டான், ஒரு முஸ்லீம் நல்ல நாள் பார்க்க மாட்டான், ஒரு முஸ்லீம் கைரேகை பார்க்க மாட்டான், ஒரு முஸ்லீம் சாஸ்திரம் பார்க்க மாட்டான், ஒரு முஸ்லீம் நாடி ஜோதிடம் பார்க்க மாட்டான், ஒரு முஸ்லீம் வாஸ்து சாஸ்திரம் பார்க்க மாட்டான். ஏன்? அதெல்லாம் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது எப்படி இவனுக்கு தெரியும்? ஒரு மனுஷன் தானடா உனக்கு சொல்றான், இதுவும் இதுவும் சரியா வராது சொல்லக்கூடிய யாரு? அவன் மனுஷன். அவனுக்கு உனக்கு இருக்கிற மாதிரி முழுது அவனுக்கு இருக்கிறது. பத்து வருஷத்துக்கு முந்தின பிந்தினது அறிகிறதுக்கு யாருக்காவது அறிவு இருக்குதா? எந்த மனுஷனுக்காவது பத்து வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிற அறிவு எல்லாம் கொடுத்திருக்கான? கண்ணால நீங்க பாக்குறீங்களா? அப்ப நல்லா தெரியும் பொழுது என்ன செய்யறான்? ஒரு ஆடு காணா போச்சுன்னா அவன் போய் கேட்கறான், என் ஆடு காணா? அந்த வயல்ல மேஞ்சிட்டு இருக்குமா, இங்க உட்காந்துக்கிட்ட வெத்திரையில மையத்தடையை பார்த்துட்டு ஆடு அங்க மேஞ்சிட்டு இருக்கு, இங்க மேஞ்சிட்டு இருக்கு, இப்படிலாம் சொல்லுவாங்க. அவன் வீட்டுல என்ன ஆட்டை போட்டு போயிட்டீங்கன்னு தெரியாது. அவன் வீட்டுல நுழைஞ்சி என்ன ஆட்டை போட்டு போயிட்டேன்னு என் வெத்திரையில மை போட்டு பார்க்க வேண்டியதானே, அதெல்லாம் பார்க்க இயலாது. அப்ப இதெல்லாம் போய் நல்லா தெரியுது. ஒரு கையில ஒரு பொருளை இப்படி மூடி வைத்துக் கொண்டு இது என்னன்னு கேளுங்க. யார்கிட்ட கேளுங்க? இந்த வாஸ்துக்காரன்ட்ட கேளுங்க, நாடி ஜோதன் கேளுங்க, வேற தாடி ஜோதன் கேளுங்க, அவன்ட்டு கேளுங்க, இது என்னடான்னு கேளுங்க. சொல்லுவானா? சொல்ல தெரியாது. ஏதோ ஒரு பொருளை மறைத்து வைத்துக் கொண்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்கு நாலு விரல் தான் மறைக்கிறது, இதை சொல்றான்னு தெரிய மாட்டேங்குது. பின்னாடி ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த வர்றான், அதை பாப்பான அவன், டே எனக்கு பின்னாடி நீ வருகிறாய், கத்தி கிட்ட கொண்டு வந்து விட்டாய், அப்படி சொல்ல முடியுமா? உரை இருக்க இருக்கிட்டு போயிடற. எத்தனை ஜோசிக்காரன் உரை இருக்குதான், முந்தான விட பேப்பர்ல போட்டுருக்கான், ஜோசிக்காரன் முதுக்கு பின்னாடி போய் மண்டையை உடைச்சி சாப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன் பின்னாடி வந்து மண்டையை உடைக்கிறதுக்கு வரான், அது ஏன் உனக்கு தெரியல? அவ பின்னாடி முதுக்கு பின்னாடி உள்ளது தெரியாதான், கைக்கு முன்னாடி உள்ளது அவனுக்கு தெரியாதான். எது தெரியுமா? 25 வருஷத்துக்கு நீ நல்லா இருக்குமா அது தெரியுமா? நீ கடை ஆரம்பிச்சேன்னு சொன்னா 10 வருஷத்துக்கு ஆகாண்டு இருப்ப, 20 வருஷத்துக்கு ஓகாண்டு இருப்ப. அட இது தெரியல, அது எப்படி தெரியும்? அப்போ கிட்டத்துல உள்ளதை தெரியாது. அவ்வளவு வேணாங்க, அவனை உட்கார்ந்து கொண்டு ரொம்ப வேணாம், இன்னைக்கு 24 உட்காருப்பா, இன்னைக்கு உன்ன என்ன வருமானம் காலில் நீ சொல்லி போடணும், ராத்திரிக்குள்ள அந்த வருமானம் வரத நாங்க பாப்போம்னு கேளுங்களேன். 50 வருஷத்துக்கு பிறகு சொல்றானே தவிர நம்ம அவன் முன்னாடி உட்காந்துருவோம், நான் உன் பக்கத்தில் உட்காந்துறேன், எனக்கு இன்று என்ன கிடைக்கும் சொல்லு, 24 மணி நேரம் உன்னோட உட்கார போறேன், மேட்ச் பண்ணிட்டே இருப்பேன், நீ என்ன கிடைக்கும் சொல்லி கிடைக்குதான்னு பாப்போம்னு சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியாது. ஏன் பொய்? 25 வருஷத்துக்கு பிறகு சொன்னா சொல்லிட்டு ஓடி போயிடலாம், 24 மணி நேரம் சொன்னா மாட்டிக்கிடுவான், எதை சொல்ல முடியாது. 24 மணி நேரம் சொன்னா 24 மணி நேரம் முடிஞ்சு சட்டையை பிடிச்சி விதிச்சிருவோம்ல, எங்கடா சொன்னபடி கிடைக்கலன்னு கேட்போமா இல்லையா? அதனால 10 வருஷத்துக்கு பிந்தி உனக்கு அப்படி நடக்குமா? 10 வருஷம் அவனுக்கு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அவன் சொல்ல நடக்கலாம்னு பாத்துட்டு இருக்க முடியும். அவன் சொல்வதெல்லாம் ரொம்ப லாங்கா சொல்றான், கிட்ட உள்ளதை சொல்றான் சொல்ல தெரியல. அப்ப என்ன விளங்குது? பிராடுன்னு விளங்குதா? அறிவும் சொல்லுது, பிராடுன்னு சொல்லுது. ஆனா ஆன்மீகத்தின் பெயரால் இது சரிங்கிறாங்க, மதத்தின் பெயரால் ஜோசியத்துக்கு புஸ்தகம் எழுதுகிறார்கள். நல்ல வீட்டை கட்டி போட்டுங்க, எவனோ ஒருத்தன் வருவான், இந்த உங்க வாஸ்துப்படி அந்த இடத்துல கக்கூசுவா இருக்கணுமாங்க, பெட்ரூம் கக்குசாக்கு போவாங்க, 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கட்டின பெட்ரூம் எவனோ ஒருத்தன் வந்து வாஸ்துப்படி இந்த இடத்துல பெட்ரூம் வரக்கூடாது, வாஸ்துப்படி கக்குசா வரணும்னா பெட்ரூம் கக்குசாக்கி விடுவான், கக்குச பெட்ரூம் ஆக்கிடுவான். இது எதனால செய்யற? என்ன ஏன் வரக்கூடாது? வசதிக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கிற வேண்டியதான, வீடு எவ்வளவு இடம் இருக்குதோ அதுக்கு தகுந்தவாறு எங்க வேண்டாலும் எதை வேண்டாலும் கட்டி கொள்ளலாம், இது அறிவு. நம்ம வசதி தகுந்தவாறு கட்டணுமே தவிர வடக்கு தான் அது வரணும், தெற்கு தான் இது வரணும், மேற்கு தான் அது வரணும், கக்குசங்கிட்டு இருக்கணும், சமையல் இதெல்லாம் எவன் சொன்னா? இது எந்த விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சான்? இது எப்படி இதுக்கு இது வந்து அறிவதற்குரிய வழி என்ன? எந்த பாடத்தில் இதெல்லாம் இருக்கிறது? ஒன்னு வாயில வந்து அடிக்கிறான், எவனாச்சும் வாயில வந்து வடக்க கட்டாதன்னா வடக்க கட்ட மாட்டேங்கிறான், நீ தெக்க தான் வாச வைக்கணும்னா வைக்கிறேங்கிறான், வசதி இருந்தா வச்சுட்டு போ, அது நல்லது நினைச்சு வைக்கிற. அப்ப ஒரு மனுஷனை ஏன் நீங்கள் கடவுள் தன்மையை கொஞ்சம் கொடுக்குறீங்க, முழுசா கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் கொடுக்கறதுதான் ஆபத்து எல்லாத்துக்குமே. அப்ப சிறிதளவு கடவுள் தன்மையை மனுஷனு கொடுத்து விட்டு செய்யறதுனாலதான் நபிகள் நாயகத்தை எல்லாம் சொல்ல சொல்றான். பாருங்க, மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, முகமது நபி அவர்கள் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு தலைவர் நீ உலகத்தில் பார்க்க முடியாது. மத குருமார்னு சொல்லக்கூடியவர்கள் தங்களுக்கு என்னமோ பவர் இருப்பதாக சொல்லிதான் ஏமாத்துவார்கள். முகமது நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? லாஜிக்காக தர்க்க ரீதியாக மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. பாருங்க, மறைவானது எனக்கு தெரியாது, இந்த கண்ணால பாக்குறதுதான் எனக்கு தெரியும், முதுகுக்கு பின்னாடி தான் எனக்கு தெரியாது, ஒரு நாளைக்கு பிந்தி என்ன எனக்கு தெரியாது, ஒரு மேல வானத்துக்கு மேல உள்ள எனக்கு தெரியாது,
பூமி கீழே உள்ள எனக்கு தெரியாது. அப்ப மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியாது. சொல்லிட்டு அத லாஜிக்கா விளக்க சொல்றான். இல்ல எப்படி விளக்குறாங்க தெரியுமா? லவ் குன்து ஆலமுல் கைப் லஸ்தக்தர்து மினல் கைரீக், எனக்கு மறைவான விஷயம் தெரியும் என்று இருந்தால் வெறும் நல்லதாகவே எனக்கு நடக்கும். ஒமா மசனிய சூ, ஒரு கெட்டதும் எனக்கு நடக்காது. ஒரு தனக்கு மறைவானது தெரிஞ்சா அவனுக்கு கெட்டது நடக்குமா? இப்ப உதாரணமா இந்த மேடை ஒரு அஞ்சு நிமிஷத்துல இடிஞ்சு உழுவ போகுதுன்னு வச்சுக்கிறோம். பேச்சுக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு மேடை ஐந்து நிமிடத்திற்கு பிறகு சரிந்து விழுந்து விடும். இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சா நான் கிறுக்க நாங்க நிக்கிறதுக்கு நம்மடி இறங்கி போயிருவோட. அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இது இடிஞ்சு விடும் எனக்கு தெரிஞ்சா எனக்கு பாதிக்கு நான் பாடி இறங்கி ஓடி போயிருவேன். நாலு ஐம்பதான இறங்கிடுவேன. அப்போ ஒரு மனுஷனுக்கு மறைவானது தெரிந்தால் அவனுக்கு யாரும் ஒண்ணு பண்ணவே முடியாதுங்க. சுனாமி வருதுன்னு வைங்க, முன்னாடியே தெரிஞ்ச நான் என் புதுக்கோட்டையில் இருக்கிறேன் வேற ஊர் போயிருவேன்ல. அப்ப எதுவுமே முன்னாடி மறைவானது ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆனால் நீங்க பாக்கணும், ஜோசியம் சொல்றான், அது சொல்றான், இது சொல்றான், எல்லாம் மறைவான விஷயங்களை சொல்றான். மறைவானது சொல்றதா இருந்தா அவனுக்கு ஒரு கேடு வராம இருக்கான்னு பாருங்க. ஊருக்கு கேடு வருதுன்னா என்ன அர்த்தம்? மறைவு தெரியல. எனக்கு பின்னாடி ஒருத்த கத்தியத்து குத்த வர்றான், மறைவானது எனக்கு தெரிஞ்ச எனக்கு குத்த இயலுமா? மறைவானது தெரியலன்னா குத்திட்டு போயிருவான். மறை பின்னாடி கத்தியை கொண்டு வர்றது எனக்கு தெரிஞ்சா அவன் குத்தரும் நம்ம வந்துக்கிறான், இதுலதான் குத்துவான், என்ன குத்த முடியாது. அப்ப மறைவான விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு தெரிகிறது என்று நீங்க நினைப்பதுதான் நல்ல நாள் பார்க்கறது, ஜோஜினம், பால் கித்தாப்பு எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த தன்மையாக இருக்கிறது. இதை இஸ்லாம் ஒழிச்சு கேட்டிருக்க. எந்த மதத்திலேயாவது ஜோசியம் தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்களா? மதத்துக்கு வெளியே உள்ளவன் தான் சொல்லிட்டு இருக்கிறான். மதத்தில் இருந்து கொண்டே ஜோசியத்தை தப்புன்னு சொல்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான், தனித்து விளங்குறது. நீ கடவுளை நம்பு, ஜோசியம் இல்லைன்னு நம்பு, மனுஷனை மனுஷனை நம்பு. மனுஷனை கடவுள் தன்மை கொடுக்காத, உன்னைய மாதிரி உள்ளவனாக நினைத்துப்பார் அப்படிங்கிற ஒரு போதனையை இஸ்லாம் நமக்கு சொல்லி நம்மளே காப்பாத்துகிறது. அதே மாதிரி வருவாங்க நம்மளை எப்படிலாம் ஏமாத்துறோம். ஆன்மீகத்தின் பெயரால ஒரு பெரிய தாடி வச்சுக்கிடுவான், ஒரு மாதிரியான டிஃபரெண்டா ட்ரெஸ் போட்டுக்கிடுவான், நம்ம போடுற மாதிரி போடாம. அப்பதான் நம்ம தனியா வித்தியாசமா பார்ப்போம். நம்மள மாதிரி ட்ரெஸ் போட்டா வித்தியாசம் பார்க்க மாட்டோம். வித்தியாசமா பாக்குறதுக்காக என்ன செய்வாங்க, நம்ம எல்லாம் தலைக்கு என்ன தச்சோம்னா திப்பி திப்பியா என்ன செய்வாங்க, சடை போட்டு வச்சுக்கிடுவாங்க. அது மாதிரி தாடி எடுத்து நம்ம போய் தொங்க விட்டுருவாங்க. ஒரு கலரா காவியிலே பச்சையிலே ஏதாவது ஒரு கலர்ல ஒரு வித்தியாசமா ட்ரெஸ் போட்டுக்கிடுவாங்க. கையில ஒரு ஜபமாலையை வச்சுக்கிடுவோம் டைப் வருவானுவோ. வந்து என்ன செய்வான், தூ மந்திர காலிமா என்ன செய்வான், மண்ணள்ளி போடுவான், என்னமோ வேற ஒண்ணு காட்டுவான், இதை அதை காட்டுவான், ரத்தங்கைக்கு செத்துருவேமா. வீட்டுல பிச்சை கேட்க வரும்போது எப்படி செய்வான், பிச்சை போடல ரத்தங்கைக்கு செத்துருவே அப்படின்னு ஒரு எலுமிச்சை மரத்து புடிவான், ரத்தம் ஊத்தும், அப்புறம் நம்ம கள்ளி கொட்டிடுவோம், கொட்டுவோம் இல்லையா? ஒரு மனுஷன் நம்மகிட்ட வாங்குறது பிச்சை. இவன் எலுமிச்சை மரத்தை புடிச்சு ரத்தம் வர வைக்கிறவனா இருந்தா நம்மகிட்ட பிச்சை கேட்கிறான். நம்ம எப்படி யோசிக்க மாட்டேங்கிறோம், இவர் எலுமிச்சை மரம் இதை புடிஞ்சு ரத்தம் வர வைக்கிறான். அப்ப இவனுக்கு தேவையானது தங்கத்தை வர வச்சுக்கலாம், வெள்ளியை வர வச்சுக்கலாம், பெரிய மல்டி மில்லியனர் ஆகி போயிடலாம். அவன் என்னத்துக்கு நம்மள்ட்ட வந்துகிட்டு 1000 ரூபாய் கேட்கறான், நம்மள்ட்ட இதுக்கு 50 ரூபாய் கையேந்து வர்றான். அப்படி யோசிக்கணும்ல, அப்படி யோசிக்கிறது இல்ல, ஒரு மாதிரியா வச்சிருப்பான். அப்ப இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா, இது கிடையாது. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையை இழந்த அனாதை சிறுமிகளையும், தாய் தந்தை இருந்தும் வறுமையில் வாடும் சிறுமிகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தாயுள்ளத்தோடு அரவணைத்து வருகிறது. மதுரையில் அர் ரஹ்மான் சிறுமியர் ஆதரவு இல்லம் விசாலமான கட்டிடத்தில் அனைத்து வசதிகளுடன் இயங்கி வருகிறது. உணவு, உறைவிடம், உடைகள் மற்றும் கல்வி எல்லாம் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனாதையை ஆதரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882742827, இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. எவனாச்சும் இந்த அற்புதம், நபிமார்கள் இறை தூதர்களுக்கு அல்ல அற்புதம் கொடுப்பானே தவிர, இறுதி காலத்தில் தஜ்ஜால் என்பவனுக்கு கொடுப்பானே தவிர, சைத்தானுக்கு கொடுத்திருப்பானே தவிர, மனிதன்ல உள்ள எவனும் என்ன மனுஷனுக்கு செய்ய முடியுமோ அதைத்தான் செய்வான். மனுஷன் செய்யாத ஒன்றை மனுஷனுக்கு செய்ய முடியாது. இறைவன் செய்யற மாதிரியான வேலையை ஒருத்தன் செய்ய இயலாது. ஒருத்தன் எலுமிச்சம்பழத்தை வைத்து